தமிழகத்தில் அண்மை காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் குறித்து இந்த அரசுக்கு மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்ப விரும்புகிறேன். தமிழக மக்களுக்கு கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று ஆட்சியிலே உள்ள திமுக அரசு கடந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு விரைந்து விரைந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ, ஆனால் சொல்லாத கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே குறியாக இருக்கிறார்கள். அதற்காக நிறைய நிதிகளையும் ஒதுக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனேயே இன்று முதல்வராகக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் மதுரையில் 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு நூலகம் அமைக்கப்படும் என்று அறிவித்து வரலாற்று சிறப்பு மிக்க பெரியார் அணையை தன்னுடைய சொந்த செலவில் கட்டிய பென்னிக்கு வாழ்ந்த இடத்தை இடித்து இப்பொழுது அங்கு கலைஞர் பெயரில் ஒரு நூலகம் கட்டி எழுப்பப்படுகிறது. திருவாரூரில் தேரடி வீதிகளுடைய பெயரை மாற்றி அதற்கு கருணாநிதியுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய நகராட்சி மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் செல்லக்கூடிய ஈசிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மத்திய அரசனுடைய நிதியோடு நிதி உதவியால் கட்டப்பட்டது. இப்பொழுது அது 8 வழி சாலையாக விரிவுபடுத்தப்படுகிறது. அந்த சாலைக்கும் கருணாநிதியுடைய பெயரிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு திருவண்ணாமலையில் கருணாநிதியுடைய சிலை ஒரு பொது இடத்தில் அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை நீதிமன்றத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலையை திறந்து வைப்பதற்காக இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் வருகிறார். இங்கே என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, 1997 ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி என்னுடைய கேள்வி அமையும். தமிழ்நாடு மக்களுக்கும் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1995 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 25க்கு மேற்பட்ட கிராமங்களை காவல்துறையை சூறையாடியதைத் தொடர்ந்து தென் மாவட்ட மக்கள் அன்றிருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளித்தார்கள். அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த சமுதாயத்தில் உதித்த சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் விருதுநகரத்தை மையமாக கொண்டு ஒரு போக்குவரத்து கழகம் இயங்கும் என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அறிவித்திருந்தார். 1995 அறிவித்தாலும் கூட 1996 மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த போக்குவரத்து கழகத்தை அன்றைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை துவக்கி வைக்க இயலவில்லை. 1996 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 1996 முடிந்தது. 1997 ஆகியும் கூட சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் அமலுக்கு வரவில்லை. அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஓராண்டு காலம் ஆகியும் கூட முன்னாள் முதல்வர் அறிவித்த சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் அமலுக்கு வரவில்லையே, அதை அமலாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த பிறகு 1997 மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகள் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள் என்று பல பேருடைய பெயரில் மாவட்டங்கள் இயங்கி வந்தன. பெரும்பாலான போக்குவரத்து கழகங்களுக்கும் தலைவருடைய பெயர்களே இருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் விருதுநகரை மையமாக வைத்து ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு பெயரிடப்பட்டது. ஆனால் சில இடங்களில் அதற்கு வந்த எதிர்ப்பை அடிப்படையாக வைத்து அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய பெயரை நீக்குவதற்கு முடிவெடுத்து 1998 அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி இனிமேல், அதாவது 1998 அக்டோபருக்கு பிறகு தமிழகத்தில்
அரசியல் கட்சிகள் அல்லது சமுதாயத்தில் யாருக்கும் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் தனியார் இடங்களில் சிலை வைப்பதற்கு அனுமதி அளிப்பதில்லை. தெருக்கள் பெரிய சாலைகளுக்கு யாருடைய பெயரும் இடுவதில்லை. மாவட்டங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு பெயரிடுவதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டு அனைத்தும் நீக்கப்பட்டன. அதாவது அதற்கு முன்பு ஏறக்குறைய 20-25 காலத்துக்கு மேலாக இருந்த மாவட்டத்தின் தலைவருடைய பெயர் இருந்த மாவட்ட கழகத்தின் பெயர் நீக்கப்பட்டது. போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவருடைய பெயர் இருந்த அவைகளும் நீக்கப்பட்டன. அதற்கு பிறகு 96 2001 வரையிலும் திமுக அரசு இருந்தது. அதுக்கு பிறகு 98 பிறகு எல்லா பெயரும் நீக்கப்பட்டன. யாருக்கும் சிலை வைக்கப்படவில்லை. எந்த தெருவோ எந்த கட்டிடங்களுக்கும் பெயர் சூட்டப்படவில்லை. அதுக்கு பிறகு 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 2006 ஜெயலலிதா அவர்களும் அதை சில மீண்டும் முயற்சி எடுத்தார். அதுக்கு எதிர்ப்பு வந்தவுடன் அது கைவிடப்பட்டது. அதுக்கு பிறகு 2006-2011 திமுக ஆட்சி இருந்தது. அவர்களும் எந்த விதமான காரியம் செய்யவில்லை. அதுக்கு பிறகு 2011-2021 வரையிலும் அதிமுக ஆட்சி இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஒரு ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்தது. அவரை பெரிய அளவிற்கு எந்த விதமான காரியங்களையும் அவர் செய்யவில்லை. ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் 1998 அவருடைய தந்தையாருடைய தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக கட்டிடங்கள், அதாவது நூலகத்துக்கு அவருடைய தந்தையார் பெயர், ECR சாலைக்கு அவர் தந்தையார் பெயர், திருவாரூர் சாலைக்கு அவர் தந்தையார் பெயர், திருவண்ணாமலையில் சிலை, சென்னையில் சிலை என்று இப்போ அடுக்கடுக்காக சிலை வைப்பதும் பெயர் வைப்பதுமே குறிக்கோளாக இருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க வந்து அரசு முடிவெடுக்கல, தமிழ்நாட்டிற்குடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டி எடுக்கப்பட்ட முடிவை மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் படியார். நீங்கள் அதுபோன்று மீண்டும் சிலைகள் தமிழ்நாட்டில் வைப்பதாக முடிவெடுத்தாலும் கூட, அல்லது சாலைகளுக்கோ தெருக்களுக்கு பெயரிடுவது என்று மீண்டும் முடிவெடுத்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற தன்னிச்சையாக இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு செய்யக்கூடாது என்று நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுபோல திமுக அரசு வழி மாறி திசை மாறி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு மாறாக செயல்படுகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனவே இது வந்து இப்பொழுது வலிந்து விரைந்து பொதுமக்களுடைய பணத்தில் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு, மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு இப்பொழுது பெயரிடக்கூடிய அந்த மீண்டும் தவறான ஒரு நடைமுறையை இந்த அரசு கடைபிடிக்கிறது. அது நல்ல விளைவுகளை உருவாக்காது, தவறான விளைவுகளையே கொண்டு வரும் சேர்க்கும். எனவே சாலைகளுக்கு தலைவருடைய பெயரை கொடுக்கக்கூடிய, அது கருணாநிதியுடைய பெயரிட்டாலும் சரி, ஏதோ ஒரு தெருவுக்கு மூளை தெருக்கக்கூடிய நடிகருடைய பெயரிட்டாலும் சரி, இவைகள் தவறான நடைமுறைகள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் 98 அதாவது 25 வருடங்களுக்கு முன்பு எடுக்க முடிவை மாற்றுவதற்கு இந்த இருக்கக்கூடிய அரசுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது என்பதை மட்டும் எச்சரிக்க விரும்புகிறேன்.